Hello students, have a nice day. Today is a special day. Gokulashtami alias Krishna Jayanti. We will celebrate Lord Krishna's birthday. Hum sab achhi tarah Bhagwan ko prarthna karte hain. Apne na pa nama ellarum nalla muraila kadavula prarthana seiyanum vendanum appdin solran. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கவிந்தா. அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் நினச்சி நம்ம பாடலை பாடணும்னா லார்டு கிருஷ்ணா என்ன பண்ணுவார், நம்மளுக்கு பெஸ்ட்டு விஷயஸ்லாம் தருவார். ஓகேம்மா, நவ் வி வில் சீ த லெசன். லாஸ்ட் கிளாஸ்லப்பா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, வாட் இஸ் ஸ்வர், ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் ஸ்வர், ஸ்வர் ஓரியன்ட் வேர்ட்ஸ், அதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஹவு டு ரைட் ஸ்வர் லெட்டர்ஸ், ஹவு டு ரைட் ஸ்வர் லெட்டர்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். அப்போ வாட் இஸ் ஸ்வர் அப்படின்னா என்னது, ஸ்வர் இஸ் ஒன் ஆஃப் த வவ்வல், ஸ்வர் இஸ் ஒன் ஆஃப் தி வவ்வல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் ஸ்வேர் அப்படின்னா 13 லெட்டர்ஸ், ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் ஸ்வேர் 13 லெட்டர்ஸ், ரீகால் பண்ணிக்கோங்க ஸ்வெரில் ஹவு மெனி லெட்டர்ஸ் இருக்குது, 13 லெட்டர்ஸ் இன் ஸ்வேர். ஓகே, தென் ஸ்வேர் ஓரியன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸ்வேர் ஓரியன்ட் வேர்ட்ஸ்னால் என்ன, ஸ்வேரில் என்ன வருது, அ இ உ கிரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ ஆ பேஸ்டாக என்ன வேர்டு வருது, ஆஸ் ஏ அனார் ஆசே ஆம் அப்படின்னு பார்த்தோம்ல, அஹ வரல உள்ள வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அந்த கிளாஸில் வந்த கிளிப்பிங்ஸ் அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்கப்பா. டுடே வி வில் ரைட் 4 லெட்டர்ஸ் இன் ஸ்வர். இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்வர்லேருந்து ஒரு 4 லெட்டராக எடுத்து நம்ம எழுத போகிறோம். அதை நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் நோட்டு போட்டு கண்டிப்பாக அன்றைக்கே எழுதி பாருங்கிற லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பியே ரிமைண்ட் பண்ணுறேன், இன்னிலேருந்து 4 லெட்டர்ஸாக மேம் எழுதி காமிக்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எழுதி பேரண்ட்டை சைன் வாங்கிடுங்க. அ ஆ இஇ இந்த 4 லெட்டர் தான்ப்பா நான் உங்களுக்கு எழுதி தரப்புறேன், அதை ஒரு 4 பேஜஸ் எழுதுங்க. ஓகேவாப்பா, ஆப்பா 3 மாதிரி போட சொல்லியிருக்கிறேன். இந்த மிடில்லேருந்து ஒரு லைன் வரும், ஒரு வேர்டிக்கல் லைன், அடுத்து ஹரிசன்டல் லைன். ஓகேவா, 3 போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி 3 மாதிரி போடுங்க. சென்டரில் ஒரு லைன், வேர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன், தென் ஹரிசன்டல் லைன். வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் கால்டு ஆ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆ, ஆ போட்ட மாதிரியே 3 போடுங்க. சென்ட்ரலேருந்து ஒரு லைன் போய் வேர்டிக்கலாக ஒரு லைன் வரட்டும், மோர் தென் 1 லைன். ஓகேவா, அனதர் லைன் ஒன்று போடுறோம், திட் இஸ் கால்டு ஆ. ஆ மாதிரியே எழுதுகிறோம்ப்பா, சென்ட்ரில் ஒரு லைன் போடுறோம், தென் வேர்டிக்கலாக ஒரு லைன், அதை கண்டினியூ பண்ணி இன்னொரு லைன் போடுறோம்ப்பா, திஸ் இஸ் கால்டு ஆ. சரிங்களா, கண்டினியூ பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் லைனு, நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் கால்டு இ, ஸ்ட்ரைட் லைன். எஸ் போடுவோம்லம்மா, அது மாதிரி போட்டு கீழே சிலிச்சு விட்றீங்க, இ ஸ்ட்ரைட் லைன், எஸ் மாதிரி போட்டு கீழே இழுத்து விடுங்க, இ. நெக்ஸ்ட் ஒன் இ, அதே இ மாதிரியே போட்டு மேலே ஒரு கொக்கி போடுங்கப்பா, ஸ்ட்ரைட் லைன், எஸ் மாதிரி போடுங்க கீழே இழுத்து விடுங்க, மேலே ஒரு கொக்கி. What is this? This one is called E. Next time எழுதி காமிக்கிறேன், ஆ 3 மாதிரி போட்டு சென்டரில் ஒரு லைன் வரும், வேர்டிக்கலாக ஒரு லைன் வருது, ஹரிசன் ஹரிசன்டில் என்ன பண்ணுறோம், ஒரு லைன் போடுறோம். நெக்ஸ்ட் டைம் திருப்பி ஆளவே எழுதுகிறேன், சென்டரில் ஒரு லைன், வேர்டிக்கலாக ஒரு லைன், ஹரிசன்டில் ஒரு லைன். இதுதான்ப்பா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. நம்ம என்ன எல்கேஜிலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம 3 எல்லாம் போடுவோம்ல மேக்ஸில், அதே மாதிரி தான் இந்த 3 போடுறோம். தென் இந்த லைன்ஸ் ஒண்டி தான் எக்ஸ்ட்ரா நம்ம இதில் போடுறோம், ஆ ஆ மாதிரியே போட்டிருக்கிறேன், அதில் இந்த ஒரு கோடு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஆ நல்லா எழுதி பார்க்க, எழுதி பார்க்க நல்ல நம்மளுக்கு மெமரி ஆகும்.
சீக்கிரமாக நம்ம வேர்ட்ஸை படிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுறேன், ஈ ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி போட்டு கீழே எழுத்து விட்டுருக்கேன்ப்பா. இ ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி போட்டு கீழே எழுத்து விட்டுருக்கேன். இ அதே இ என்னது ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி கீழே போட்டு மேலே ஒரு கோக்கி. ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி போட்டு கீழே எழுத்து விட்டு மேலே ஒரு கொக்கி. இ நெக்ஸ்ட் டைம் எழுதி காமிக்கிறேன். ஆ ஆ ஈ நான் எதுக்கு நான் த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன் அப்படின்னாக்க, அதர் லாங்குவேஜாக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதுறேன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. மிஸ்ஸு ஃபஸ்ட் டைம் போட்டாங்களே நான் சரியாக கவனிக்கலையே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாதுங்கிறது தான். மிஸ்ஸு த்ரீ டைம்ஸாக எழுதியிருக்கிறேன், த்ரீ லைன்ஸில் எழுதியிருக்கிறேன். நான் இப்போ எப்படி எழுதுறேனோ அதே மாதிரி நீங்கள் டூ லைன்ஸ் நோட்டில் எழுதி பேரண்ட்ஸை அன்னன்னைக்கு நான் எழுதுறத சைன் வாங்கிடுங்கப்பா. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஃபோர் லைன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.